இப்போ நம்ம மக்களே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 9 days சேலஞ்சு இப்போ ஓரளவு நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 9 days சேலஞ்சில் நான் வந்து வீடியோஸ் போடுன்னு நினச்சிருக்கேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் வீடியோ நான் போடலை, ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். சரிங்களா, இந்த 9 days சேலஞ்சில் ஷார்ட்ஸு ஹோல் வீடியோ எல்லாமே வரும். நம்ம கண்டென்ட் என்ன ஃபேக்ட் இல்லைனா ஏதாச்சும் ஒரு ப்ளாக் இந்த மாதிரி இருக்கும், அதை தான் நான் அந்த வீடியோ சொல்லியிருந்தேன். ஸோ ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் இது வரைக்கும் யாரும் பார்க்கல அப்படின்னா உங்களுக்காக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி நான் கீழே கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்கள். அப்புறம் நம்ம வந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் எப்பயுமே இருக்க ஸ்டுடியோ நம்ம இல்லை, வேறு இது யாரோட ஸ்டுடியோ, நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம், என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோ எதை பற்றினு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இந்த ஸ்டுடியோ வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்மார்ட் வாட்ச் வீடியோ ஒன்று கொலாப் பண்ணி போட்டிருந்தோம் இப்போ டெக் தமிழ் சரணன் கூட. வெல் அவரோட ஸ்டுடியோ வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னா எனக்கு வந்து மொபைலை பற்றி நல்லா கிளியராக தெரியுங்க, ஆனால் லேப்டாப் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு விஞ்ஞானி சரிங்களா, லேப்டாப்பை பிசிபி பண்ணுறது அதெல்லாம் நல்லா தரமாக பண்ணுவோம் பையன். ஸோ அதனால் என் லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஸ்லோ ஆகிடுச்சு, அதில் வந்து தெர்மல் பேஸ்ட்டும் ரேமும் நம்ம இப்போ அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்காது. ஸோ நம்ம இன்வைட் பண்ணிடலாமா நம்ம சீஃப் கெஸ்ட்டை? டன் 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 என் ஸ்டுடியோக்கு என்ன தெரியுமா, என் ஸ்டுடியோக்கு என்னையே இன்வைட் பண்ணுறான் சிறப்பான ஆள். இந்த வீடியோவை சம்பவமாக சிறப்பாக பண்ணுறோம், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த லேப்டாப் தான் சரி பண்ணணும் இப்போ நம்மகிட்ட எடுத்துட்டு வந்திருக்காரு, நம்ம எப்படி சரி பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இது எப்படி இருக்கு, என்ன கண்டிஷன்ல இருக்கு, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். லேப்டாப் வந்து 4 வருஷம் ஆகுது, பெருமையா இருக்கு. நீங்க பாருங்க எவ்வளவு சிறப்பா வச்சிருக்காரு பாருங்க, உங்க கேமரா தெரியும்னு நினைக்கிறேன். இல்ல அது இப்ப கொஞ்சம் மூடி பேக்ல வச்சு கவுத்து இழுத்து போட்டு எடுத்துட்டு வந்தேன், அதனால கீபோர்டு இந்த டஸ்ட்லாம் நான் ஸ்கிரீனுக்கு வந்துருச்சு. ஏதாச்சும் துணி போடுறேன் ஏன் ஆடிக்கிட்டே இருக்க, ஒழுங்கா உட்காரு. டேய் 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 அங்க பின்னே அடிக்கலடா. இப்பதான் உன்னை பத்தி ஒரு விஞ்ஞானி லேப்டாப் பத்தி நல்லா தெரிஞ்சவ அப்பதான் பெருமையா பேசுன, இப்பயும் பின்னடிக்கல. கேப்ஸ்ல கான்டென்ட் இருக்கு. ஓகே இப்போ ஓபன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் எவ்வளவு ஹீட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஓபன் ஆகணும். One eternity later. Hey! Restart record. Okay, இப்போ நம்ம லேப்டாப் ஓபன் ஆயிடுச்சு. அந்த ஒரு 144Hz ஃபீலே இல்லைங்க, 60Hz மாதிரி இருக்கு. லேப்டாப் ஃபீல் இருக்குல்ல, அது வரைக்கும் போதும். லேப்டாப் ஃபீல் இருக்கதான் செய்யுது. சரி ஓகே. இப்போ வந்து டாஸ்க் போடுறாடி. ஸ்கிரீன் ரெக்கார்ட் போடுறோம். CPU 100%. ஓகே ரெக்கார்டிங் போட்டாச்சு. இந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு இது சரியில்லை இல்லை இந்த சரியில்லை எங்கே இடங்கோ போட்டு விட்றேன் பாருங்க. இல்லை இல்லை நாங்கள் வந்து இந்த சைடு போயிடுறோம், உங்களுக்கு ரெக்கார்டிங் ஃபுல்லாக தெரிகிற மாதிரி போட்டு விட்றேன். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேம் 82% யூஸ் ஆகிட்டு இருக்கு, ஆனால் எல்லாமே பேக்ரவுண்ட் ஆப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. நம்ம இது வரைக்கும் ஓபன் பண்ணல. ஓகே பர்ஃபார்மன்ஸ் டேப்பில் போய் பார்ப்போம். ஓகே ஒன்லி 900MB ரேம் அவைலபிள் இருக்கு. 900MB வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. க்ரோம் ஓப்பன் பண்ணலாம், ஒரு 5 tabs ஓப்பன் பண்ணலாம், அவ்வளோதான். சிபியும் 100% யூஸ் ஆகுது, எதுக்கு யூஸ் ஆகுதுன்னே தெரில அது இப்போ வரைக்கும். அதை செக் பண்ணிடுவோம் ஒரு வாட்டி. இந்த டாஸ்க் மேனேஜர் பையனை போட்டு தரணும் ஃபஸ்ட்டு, அவன் தான் இருக்கிறதெல்லாம் பண்ணுறது அவன் தான். ஓகே எதோ ரன் ஆகுது, நிறையா தேவையில்லாதெல்லாம் ரன் ஆகுது, அதெல்லாம் கூட இந்த வீடியோவில் தேவைன்னா நம்ம டிலீட் பண்ணிடலாம். அது எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்டிங் நான் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டவுன்லோட் தான். ஓகே ஓகே ரெக்கார்டிங் முடிஞ்சாச்சு. டாஸ்க் மேனேஜர் ப்ளஸ் நான் அதே ரெக்கார்டிங் க்ளோஸ் ஆயிரும். சரி அடுத்து போ. ஆமால அடுத்து என்ன பார்க்க போறோம், அடுத்து எவ்வளவு ஹீட் ஆகுது. ஓகே டெம்பரேச்சர் செக்கிங் அதெல்லாம் ஆண்டிடு செக்கிங் போடணுமா, பெஞ்ச்மார்க்ஸ் பெஞ்ச்மார்க் எடுக்கணும். போட்டா ஒரு 4 நாள் போகும். ஆமா எவ்வளவு ஹீட் ஆகுது, சிபி எவ்வளவு ஹீட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேணும். ஓகே ஓகே ஜிபி டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில் 42 டிகிரி செல்சியஸ் இருக்குது,
நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணால் எவ்வளோ போகுது அப்படின்றத செக் பண்ணலாம். சிபியு டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்கு எம்எஸ்சி ஆஃப்டர் பேனர் ஓப்பன் பண்ணணும், அதை ஓப்பன் பண்ணுறோம். சிபியு டெம்பரேச்சர் இப்போ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நம்ம யூஸ் பண்ணல, அதுக்கே ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். 60 ஒரு ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது ஃபுல்லாக. ஓகே, இதில் ஒரு கோருக்கும் சொல்லுது மொத்த சிபியு டெம்பரேச்சர் வந்து எதுவுமே இல்லாமல் ஐடில் 45-53 பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது கிராஃபு. இவ்வளோ ஃப்ளக்சுவேட் ஆகக்கூடாது. நம்ம இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் பேஸ்ட் அப்டேட் பண்ண போகிறோம், அடுத்து ரேம் ஒன்று போட போகிறோம். அதெல்லாம் வந்து இப்போது அந்த வேலையை ஆரம்பிக்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல இதை சடன் பண்ணும். நான் எதுக்கு இந்த வீடியோ உட்காந்துருக்கேன்னு தெரியல. இவரோட லேப்டாப் தான், அதனால தான் இவர் உட்கார வச்சிருக்கோம். எல்லாம் அடிச்சு துரத்திடலாம், ஒன்றும் கவலை இல்லை. என் லேப்டாப்லாம் ஷட்டவுன் ஆகிறதுக்கு உணர ஆகாதுடா சார், கஷ்டமா இருக்குங்க, கஷ்டமா இருக்கு. இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லி ஆகணும். என் வாழ்நாளில் நான் வாங்கி ஒரு பொருள் இத்தனை வருஷம் பத்திரமா என்கிட்ட இருக்குன்னா அது முதல் பொருள் இந்த லேப்டாப் தான். வாங்கி ஒரு வாரத்தில் எல்லாத்தையும் உடச்சிருவாரு, ஏன்னா அவர் கை சும்மாவே இருக்காது. அவர் சும்மா இருந்தாலும் ஆக்சுவலி இந்த லேப்டாப் இந்த லேப்டாப்ல கூட நம்மளை காட்டுற பாருங்கண்ணா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் இருக்காது, ஓகேவா? அப்படியே கொஞ்சம் திருப்பி பார்த்தீங்கன்னா நாலு ஸ்க்ரூ இருக்காது, இங்கே புஷ் இருக்காது. இங்கே பாருங்க, ஆக்சுவலி இருங்க காட்டுற பாருங்க. இங்கே ஒரு ஸ்க்ரூ இல்லையா, இங்கே ஒரு ஸ்க்ரூ இல்லையா, அடுத்து இதோ இங்கே ஒரு ஸ்க்ரூ இல்லையா, வேறுங்க இது இல்லை இருக்குது. ஓகே, எத்தனை ஸ்க்ரூ? 1, 2, 3 ஸ்க்ரூ இல்லை. இது எல்லாமே வந்து நானே கழட்டி மாட்டேன்னு ட்ரை பண்ணி எல்லாத்தையும் பிடிங்க போட்டது. அடுத்து இங்கே புஷ் இல்லையா, இங்கே முன்னாடி ஒரு ஓட்டையா, ஃபேன் எங்கேருந்து பார்த்தாலே தெரியும் ஃபேன் உள்ள எவ்வளோ டஸ்ட் இருக்குன்ட்டு. இந்த ஒரு போரலை நான் எப்படியாச்சும் காப்பாற்றியே ஆகணும், எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான், அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, இப்போ இந்த பேஷண்ட்டை வந்து ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். இங்கே நம்ம ஒரு ஏ டு டி ஃபேன் அப்படின்றதுனால நம்மளே இப்போ ஒரு பிசி டாக், மினி பிசி டாக மாற போகிறோம். அதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் எடுக்க போகிறோம், ஸ்க்ரூ டிரைவர் செட்டு. யா, ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கேமரா கட் பண்ணி கேமரா தூக்கிட்டு வாங்க. ஓகே கைஸ், பிரிச்சாச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா புது ரேமை போட போகிறோம். இப்போ இது வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க்கு, இங்கே வந்து எஸ்எஸ்டி இருக்குது, அந்த விண்டோஸ் இருக்கு எஸ்எஸ்டி. எஸ்எஸ்டி ஒரு வாட்டி பண்ணிட்டு பாருங்க, கடுப்பு என்ன. அதாவது சரி, அவர் வந்துட்டு என்கிட்ட வந்து சொன்னார் ஃபஸ்ட்டு லேப்டாக இருந்தப்போ, இதில் இல்லை ரேம் போயிடுச்சு, நான் கலட்டி பார்த்தேன் அப்படின்னாரு. ரேம் போயிடுச்சுன்னா ஆனே ஆவாது அப்படின்னு நானும் கேட்டேன். கடைசியில் பார்த்தா எஸ்எஸ்டியை கலட்டிட்டு ரேம் போயிருக்கு அப்படின்னாரு. சிறப்பான ஆள், பார்த்துங்க மக்களே. அது வந்து அப்போதான் நம்ம வந்து லேப்டாப் வாங்கணும் புதுசு, சரிங்களா? அந்த மாதிரி இடத்துல அப்படிதான் இருக்க முடியும். இதில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு கிங்ஸ்டனோட 8GB 3200 மெகாஹெர்ட்ஸ் ரேம் இருக்கு. ஓகே, இது இருக்கட்டும். இதை நம்ம அப்புறமா மொத்தமாக க்ளீன் பண்ணலாம். இப்போ க்ளீனிங் ப்ராசஸில் முதல்ல ஆரம்பிக்கலாம். இப்போ பேட்டரியை கழட்டியாச்சு. எப்போவுமே ஒரு லேப்டாப்பை பிடிச்சிங்கன்னா அது வந்து பேட்டரியை கழட்டிங்க. அவங்க ஆதி காலத்து லேப்டாப்பாக இருந்தால் பேட்டரி ஈஸியாக வந்துடும். கொஞ்சம் நியூஜன் லேப்டாப் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக கழட்டி பேட்டரி இந்த மாதிரி ஒரு ஒயரில் கனெக்ட் வச்சிருப்பாங்க. பேட்டரியை கழட்டிட்டு தான் நீங்கள் எந்த காம்பனன்ஸில் கை வச்சாலும் கை வைக்கணும். அதுக்கு முன்னாடி கை வைக்கக்கூடாது, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து ஷார்ட் ஆகிடும். வச்சிங்கன்னா விழிச்சிடும். மக்களே, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்ததில், அதாவது இந்த பிட்லாம் ட்ரில் பிட்லாம் வச்சு அப்போ ஸ்க்ரூ பிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூ பிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இல்லை. அதனால் தெர்மல் பேஸ்டைடாக நம்ம இதோட தூக்கி போட்டுறோம். நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ? இப்போது ரேம் போட போகிறோம். ரேம் மட்டும் போட்டு அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் நம்ம செக் பண்ணிக்கலாம் ஃபர்தராக. ரொம்ப டெம்பரேச்சர் போச்சுன்னா சர்வீஸ் சென்டரில் போய் கொடுத்துடலாம். அதான் பெஸ்ட் ஐடியா. என்ன ஸ்பீட்ல ரன் ஆகுது அப்படின்றத செக் பண்ணிட்டு வாங்குங்க. இப்போ நீங்க உங்க இதுல ரேம் ஸ்பீட் கம்மியா இருந்து நீங்க அதிகமா வாங்கினாலும் இந்த ரேம் அதோட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது உங்களுக்கு. சரி, ஓகே, இப்போ நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணிடலாம்.
இதுல எங்க ஸ்பீட செக் பண்ணனும்னு சொல்லு. ஸ்பீட இதுல செக் பண்ண முடியாது, உள்ள டாஸ்க் மேனேஜர்ல செக் பண்றோம். அது நான் காட்டுறேன் உள்ள உங்களுக்கு. அதனால அவசரப்பட்டு யாரோ ஓபன் பண்றாதீங்க. ஆமா, ஓபன் பண்றது விட்டா காட்டுனீங்கன்னா அதுக்கப்புறம் சர்வீஸ் சென்டர் எடுத்து போனீங்கன்னா எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது சார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. இப்படி அழுத்தி இது ப்ரெஸ்ஸிங் கொடுத்தீங்கன்னா லாக் ஆகிடும். கலக்கணும்னா திருப்பி லாக் ஆகும். ஓகே, லாக் ஆகிடுச்சு. இவ்வளோ தான் மொத்தம் ரேம் போடுறது. கலக்கணும்னா நீங்கள் இந்த கிளிப்பர் ரெண்டு இப்படி எடுத்து விட்டிங்கன்னா வந்துடும். நாளைக்கு சும்மா நார்மலாக இப்படி எடுத்துக்கலாம். ஓகே, ரைட்டாக இப்போ நம்ம க்ளீன் பண்ணிடலாம். சித்தாந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த 8GB ரேம் கிங்ஸ்டன் ரேம். ஓகே, இது வந்து நம்ம லைட்டாக க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். ரேமை க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. சும்மா நார்மலாக உங்கள்கிட்ட இருக்க ஒரு எரேசர் எடுத்து லைட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். அதில் வச்சு க்ளீன் பண்ணி தோசி போல அதில் உள்ளது. ஓகே, லைட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. அது லைட்டாக கையிலே வைப் பண்ணிக்கோங்க. இல்லை கிளாத் இருந்தால் கிளாத்தில் வைப் பண்ணிக்கோங்க. அதான் கிளாத் இருக்கு, கிளாத்தில் வைப் பண்ணலாம்ல. பண்ணியாச்சு. இப்போ திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்ணிடலாம். இதை இன்ஸ்டால் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. வீடியோ பாமுக்கி இப்படி ஒரு ப்ரெஸ்ஸிங், அவ்வளோதான். இன்ஸ்டால் முடிஞ்சிருச்சு. ஓகே, அப்புறம் பிளாக் பேனில் போட்டு க்ளோஸ் பண்ணுறது தான் வேலை. அது முன்னாடி நம்ம முக்கியமான வேலை பார்க்கணும், பேட்டரியை கனெக்ட் பண்ணுறோம். ஆமாம், முக்கியமான வேலை, பேட்டரியை கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். எல்லாமே கழட்டுறது தாங்க கஷ்டமாக இருக்கு, மாட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கு. ஓகே, பேட்டரியை கனெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பேக் பேனல் போட்டு ஸ்க்ரூ போடுறது தான் வேலை. அந்த வேலையை வந்து நான் உங்ககிட்ட படிக்கிறேன் மிஸ்டர் விஜேஷ். ஓகே, ஸோ மக்களே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பழையபடி ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் அந்தந்த பிளேஸில் போட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ரேம் எவ்வளோ இதுவாச்சு, இப்போ ரேம் எவ்வளோ இதுவாகுது, அதே மாதிரி கூலிங் கொஞ்சமாச்சும் இதுவாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ஃபேன்லாம் க்ளீன் பண்ணிருக்கோம்ல, தெர்மல் பெஸ்ட்டு போடலனா கூட. ஸோ வாங்க இப்போ நம்ம அதை செக் பண்ணலாம். ஸோ மக்களே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக லேப்டாப்பை கழட்டி ரேமை மாட்டி லேப்டாப்பை மூடி இப்போ லேப்டாப் வந்து பூட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை ஜிபி? 16GB ஆஃப் ரேம் இருக்கு. நாங்கள் வந்து 3200 MHz ரேம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு செக் பண்ணாமல் சிறப்பாக ஆர்டர் போட்டிருக்காரு. இந்த லேப்டாப்போட ரேம் ஸ்பீடே வந்து பார்த்தீங்கன்னா 2667 MHz தான். சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து டவுன் கிளாக் ஆகிக்கும் அதுவே. அதனால் பர்ஃபார்மன்ஸில் எந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த கிளாஸ் ஸ்பீடுக்கு கரெக்டாக ரன் ஆகும். அந்த 3200 MHz நம்மளால ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது. மற்றபடி எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ரேம் வந்து வாங்குறது பிரச்சனை இல்லை. நீங்கள் ரேம் வாங்குறது, நீங்கள் அதிகமான மெகாஹெர்ட்ஸில் வாங்கினீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, அது தானாக டவுன் கிளாக் ஆகிரும். ஆனால் நீங்கள் அதிகமான ரேம் ஸ்பீடு வச்சுட்டு நீங்கள் கம்மி ரேம், எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்ன சொல்லுது, 3200 MHz இருக்க லேப்டாப்பில் நீங்கள் 2667 இருக்க மெகாஹெர்ட்ஸ் இருக்க ரேம் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி இருந்துச்சு பார்த்தீங்களா 3200 MHz, அதுவும் டவுன் கிளாக் ஆகி ரெண்டுமே வேணால் 2667 தான் ரன் ஆகும். ஸோ அதனால் செக் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லி இதுக்கு தான். நீங்கள் அதிகமான மெகாஹெர்ட்ஸ் இருக்க ரேம் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. சரி, ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம ரெண்டு பேர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த நான் விஜேஷ், நான் உங்கள் சரவணன், இது உங்கள் இப்போ டெக் தமிழ், இது உங்கள் டென்ட் கட்டாய் டடா.